சாதிக்க முடியாது. நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் மாத்திரம்தான். தோல்விகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, சமாதானமற்ற நிலைமைகள் உண்டு. இவைகளில் எல்லாம் நாம் உறுதியாக இருந்து நாம் இவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும் அல்லது மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிறதான ஒரே ஒரு ஆயுதம், அது ஜெபம். ஜெபம் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பதற்கு ஆண்டவருடைய ஆண்டவரோடு கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்வதற்கு ஜபம் ஒரு முக்கியமான காரியம். ஜபம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. ஆகையினால நம்ம இந்த காலையில் கூட வந்து சிலுவை குறித்து தியானங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போதனைகள், அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ எல்லாவற்றையும் நினைவு கூறும்படியாக ஒரு முறை நம்ம இந்த காலையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அவர் கூட
என்ன செய்தார் என்று சொன்னால் பிதாவை நோக்கி ஜெபித்தார். அவருக்கு சோதனை வரும்போதெல்லாம் அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, சிலுவையை சுமக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க அவர் செய்த காரியம் எப்பொழுதும் ஜெபம் கொண்டே வேதம் சொல்கிறது. நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஜப வீரர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது வேதம் நமக்கு போதிக்கிறது. நீ ஜபம் உறுதி ஜபத்தில் உறுதியாயிருந்தால் எதை வேண்டுமானாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்வார். இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குது, பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்களை, இன்னைக்கு ஒன்று பெரிய படித்தவங்க இருக்கலாம், பெரிய பலவான்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம், அதை செய்ய முடியாததை ஒரு படிப்பில் அறிவு இல்லாத ஆள், சாதாரணமான ஆள், ஒரு பேயை ஓட்டுறதுக்கும் ஒரு சுகத்தை கொடுப்பதற்கும் மற்ற ஆண்டவருடைய கிருபையை கொடுப்பதற்கும் வெளிப்பாடுகளை சொல்வதற்கும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் தேவைப்படுகிறது ஜபம். நம்ம ஜபத்தில் உறுதியாக இருந்தோம், நம்ம வீடு நல்லா இருக்கும். நம்முடைய நம்ம நாமே ஜபிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு ஜபமே இல்லாமல் போயிடும். அதனால் தானே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாம் எப்பப்போல்லாம் தவறி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் கடைசியாக ஏற்படுத்த ஒரு ஜபம், சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜபித்தார். எதுக்காக ஜபித்தார்னா, அவருக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னாக்கா, அவரோடு கூட இருந்த சீஷருங்க இவ்வளவு நாள், அவர் சொல்கிறாரு இவ்வளவு நாள் நான் உங்களோடு கூட இருந்தேன், இனிமே நான் இருக்க மாட்டேன். அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அதுக்காக பிதாவின் இடத்துல கெஞ்சுகிறார். என்னன்னு, ஆண்டவரே நீங்கள் என்னென்ன சொல்ல சொன்னீங்களோ அதெல்லாம் நான் இவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்கு என்ன வரத்தை கொடுத்தீங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இனிமே இவங்க இந்த உலகத்தார் அல்ல, இவர்கள் நம்முடைய பிள்ளைகள். ஆகையினால இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 17 நாம் வாசிக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கின்றார். நீர் 8 இது நாம் வாசிக்கும் போது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், நீங்க தான் என்னை அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசுவாசிக்கிறாங்க. நீங்க எனக்கு இவர்களை தந்தீங்க, ஆகையினால நான் இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் நம்முடையவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி அவர் சொல்கிறார். இவர்களுக்குள்ளாக நான் அவர் ஆண்டவருக்கு தெரிந்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னாக்கா, இந்த சீஷர்கள் இவர்களுக்குள்ளாக ஒற்றுமையை கொடுங்கப்பா. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பிசாசு வந்து ஒற்றுமையாக இருந்தால் அதை கெடுத்து போடுறான். அது குடும்பங்களில் கூட நம்ம நல்ல சந்தோஷமாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது. கெட்ட குணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நிலைமைகள் இதெல்லாம் உருவாக்குகிறான். இவில் கிரியேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவில் கிரியேட் சமாதானத்தை இல்லாத ஒரு நிலைமையை. நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் கூட சில வேலைகளில் பிசாசு நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் நம்ம விடமாட்டான். நம்ம உலகத்தோடு ஒத்துப்போனால் நீ என்ன வேணும்னாலும் செஞ்சாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஓ பரவாயில்ல இவன் நம்முடைய பிள்ளை விட்டுடுவான். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது பிசாசு அப்போ தான் உங்களுக்கு சோதனை கொண்டு வருவான். நீங்கள் காணாத ஒரு பிரச்சனைகள், ஒரு வேலையாகட்டும், வீடாகட்டும், இல்லை வேறு ஏதாவது இதாகட்டும், உங்கள் மேலே குற்றமே இல்லாமல் சில வேலைகளில் அந்த பிளேம் உங்கள் மேலே வரும். அதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஒத்துருக்கு ஒத்துருப்பாக எல்லாம் சர்வசாதாரணமாக இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் சண்டைங்க, வேலை மீது சண்டைங்க, இது நம்ம வேணும்னு போகிறதில்ல, ஆனால் அது உருவாகும். அதனால தான் வேண்டி ஆண்டவர் சொல்கிறார், இவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, 11 சொல்லப்படுகிறது, இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினால் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே இவங்க எப்படியாவது இதில் உறுதியாக இருக்கணும், இவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும். எங்கள் பிள்ளைங்கள நம்ம பிள்ளைங்களே ஒற்றுமையாக இல்லை அப்படின்னாக்கா, வேறவங்க எப்படி நம்மக்கிட்ட ஒற்றுமையாக இருக்க முடியும். அதனால ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார்? சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார், நாம் செய்கிற காரியங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இவங்க கிட்ட ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் இவங்களை காப்பாற்றுங்கப்பா, இவங்க ஒன்றாக இருக்கணும் எந்த நிலைமை வந்தாலும். அதனால தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன அப்படின்னாக்கா,
இதே உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட அதனுடைய முடிவு என்ன இருக்குனாக்கா, நீங்கள் ஜபத்தில் முடிக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாவீங்க. கம்யூனியன் எடுக்கிறோம், இந்த கம்யூனியனை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் சொல்லி போனார், அதுதான் நம்ம ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து பகையெல்லாம் மன்னித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து நம்ம ஒற்றுமையாக இருப்பதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் என்ன செய்தனோ அதையெல்லாம் என்ன நினைவு கூர்ந்து நான் உங்களுக்காக பாடுபட்டேன், ரத்த சிந்தினேன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன், இதை மறித்தேன், இதை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகையினால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிந்து பேசின சில காரியங்கள் உண்டு. கடைசி ஜபத்தில் இவங்களெல்லாம் ஒன்றா கூட்டி அவர் இந்த ஒரு ஜபத்தை பிதாவிடத்தில் ஏறெடுக்கிறார், இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி உம்முடைய நாமத்தில் நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா, இனிமேல் நான் இருக்கிறது இவருனால் நான் இருந்த வரலும் நான் இவங்களுக்கு தைரியம் பண்ணியிருந்தேன், எல்லாம் பண்ணியிருந்தேன், இனிமேல் நீங்கள் இவங்களோ கூட இருந்து வழி நடத்துங்க. 13 வசனம் சொல்கிறது, அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவர்களுக்கு இவைகளை சொல்கின்றேன். இவங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க சந்தோஷமாக இருக்கணும். எந்த நேரத்தில் இவங்களே கஷ்டப்பட்டுட்டு இவங்களே துன்பப்படுத்திட்டு இது வந்து நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கெஞ்சி கேட்கறதான ஒரு ஜபம், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒற்றுமையை கொடுங்க. ஏன்னா இது இந்த நடக்கும், அதோடு கூட இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. இவங்க கஷ்டப்பட்டு மன கஷ்டப்பட்டு இவங்களே விரோதங்க பண்ணிக்கின்னு ஓ சமாதானத்தை எழுந்து போகக்கூடாது. இவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் எப்பொழுதும். அதனால தான் சிலர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. என்ன தான் கஷ்டம் நேர்ந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாம் திடப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷம் யாரும் கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தேவனிடத்தில் நெருங்கி வாழ்வதோடு கூட ஒற்றுமையாக வாழ்வதோடு கூட மற்றவர்களோடு நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். 15 வசனம் சொல்கிறது, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு எந்த பொல்லாப்பு வரக்கூடாது, நீங்கள் கூட இருங்க. வேதம் சொல்கிறது தீமையை நன்மையினால் வெல்லுங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உங்களுடைய சமாதானம் போயிடும். ஆகையினால நம்ம ஒருத்தர் கெட்ட பண்ணுறாங்க, ஒருத்தர் நம்மளை நேசிக்கலை, அதுக்காக நம்ம பகையை காட்டக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீங்கள் மற்றவர்களை நேசிக்க, எந்த தீங்கும் இவர்களுக்கு வராத படிக்க இவர்களை காத்து கொள்ளும்படி நான் வேண்டுகிறேன். அவர் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கின்றார். ஏனக்கா தீங்கு சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நல்லா இருந்தால் கூட மற்றவங்க விரோதத்தை கொண்டு போவாங்க, உங்களுக்கு கெட்டது செய்வாங்க. நீங்கள் கெட்டது செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அதுதான் இவங்களை இந்த மாதிரி தீங்குகள் வராத படிக்க இவர்களை காத்து கொள்ளுங்க. 17 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஒவ்வொரு நாளும் இவங்க சத்தியத்தில் நடக்கணும்ப்பா. விழுந்து போகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது இந்த உலகத்தில். சாத்தான் சும்மா விடுறதில்ல, அவரே படைத்ததான மக்கள் ஆதாம் ஏவால அவங்களே சமாதானமாக அவன் விடல. அவங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி பேசியிருந்தாங்க, ஒரு நாளும் ஜபித்து ஒன்று ஒரு நாளும் சந்தித்தாங்க. அப்போ அவங்களோட பலன் எப்படி இருக்கும், அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்கும், ஆண்டவரை முகமுகமாக சந்திக்கிறதும் டெய்லி பேசுகிறதும் இந்த மாதிரி ஆலையே பிசாசு கெடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது உன்னையும் என்னையும் கெடுக்கிறது. நம்மளுக்கு இந்த உலகத்தின் ஆசை இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், சத்தியத்தோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவர் இவங்க எங்கே எங்கேயும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நம்முடைய ஒற்றுமைக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய பொல்லாப்பு எதுவும் நம்மளை நேரிடாதபடி காக்கும்படியாக நாம் அவருடைய சத்தியத்தில் பரிசுத்தமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து நமக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கிற வேலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த அதிகாரம் முழுவதமாக நாம் வாசிக்கும் பொழுது ஓ என் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களும் அன்பாக இருக்கிறதை இந்த உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய அன்புக்காக நம்ம ஒருத்தர் பிரியக்கூடாது. இந்த அன்பு இந்த உலகத்துக்கு தெரியணும்,
நீ அவர் அவர் சொல்றாரு பிதாவே நீயும் நானும் எப்படி அன்பா இருக்கிறோமோ அப்படி இவர்கள் நம்மில் அன்பா இருக்க வேணும் இவர்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும் அன்பே பிரதானம் அன்பு சகலத்தையும் தாங்கும் ஒன்று குறைந்தர் 13 அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுகிறது அன்பு இல்லாமல் உனக்கு எல்லா தாளந்தங்களும் இருந்தாலும் கூட அன்பு உனக்கு இல்லை என்று உன் ஜீவியமே வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை சிலர் நம்ப பதிலுக்கு பதில் இவங்க இதுங்க இவங்க நான் பண்ணாக்கா இவங்களுக்கும் ரெட்ட தனியாக நான் பேசுவேன் நம்ம காட்டு அதனால என்ன ஆகுனாக்கா ரிலேஷன்ஷிப் உடைஞ்சி போவோம் ஒரு காலம் நாம் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புனாக்கா சில சமயத்தில் மௌனமாக இருக்கணும் கூட கூட நாம் பேசினோம் என்று சொன்னால் அதை சண்டை தான் வருமே ஒழிய அன்பு வராது நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்னாக்கா ஆண்டவருடைய அன்பு நம்மளே நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க ஒருத்தன் என்னை உண்மையாக என்னை பின்பற்றான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பான் என்னை வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் என்னில் அன்பாக இருப்பான் நாம் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறோம்னாக்கா நம்ம அன்பை கட்டாமல் ஆண்டவரை நேசிக்கவே முடியாது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பு இல்லாமல் வாழவே முடியாது அன்பே பிரதானம் அன்பு மிக மிக கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அன்பு பொறுமை தாழ்மை இது இருந்தே இருக்கணும் அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் கடைசியாக 24 வசனத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க பிதாவிடத்தில் விசுவாசம் இருங்க நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான வாக்கு நமக்கு கொடுத்ததான உடன்படிக்கை நான் எங்கே இருக்கணும் அங்கே வந்து நான் உங்களை எடுத்துன்னு போவேன் அதுக்காக தான் இப்போ நான் போயிருக்கேன் நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அதனால் அவர் சொல்கிறாரு பிதாவே இது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருனாக்கா நாம் ஒருமணமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்ம தீமை நின்று நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அது கடைசியாக சொல்லப்பொழுது அவர் சொல்கிறார் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒரு இடத்துல நித்தியமான இடத்துல இருக்கிறார் இதுதான் மனுஷனுடைய முடிவு நாம் இவ்வளவோ பிரயாசப்பட்டது இதுதான் நம்முடைய இறுதியில் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் அவரோடு கூட வாழ வேண்டும் அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறதான பிரதான காரியம் இங்கே பிதாவின் இடத்துல அப்பா அவங்க கைவிட்டுடக்கூடாது இந்த உலகை ஏமாத்திடும் இந்த உலகத்தில் பிசாசு அவங்கள விட மாட்டான் அவங்க சத்தியத்தில் வாழணும் அன்போடு கூட வாழணும் ஒற்றுமையாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எல்லா தீமையிலேருந்து காத்துக்கொள்ளணும் பரிசுத்தமாக வாழணும் இப்படி அவங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா நான் இருக்கிற இடத்துல அவங்க வரணும்னா இதையெல்லாம் கடைப்பிடிக்கணுமே அப்படின்னு நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் சிலுவை எடுப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக அவர் எல்லாவற்றையும் சொல்லி போகிறார் நாம் எப்படி தான் இருக்க வேண்டும் என்று பிதாவிடத்தில் இது இவர்களால் முடியாதுப்பா ஒற்றுமையாக இருக்க இவர்களால் முடியாது சந்தோஷமாக இருக்க இவர்களால் முடியாது ஆண்டவரை தீமையை மேற்கொள்ள முடியாது பரிசுத்தமாக வாழ முடியாது அன்போடு கூட வாழ முடியாது ஆகையினால அவர்களுக்கு இந்த குணங்களை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இறுதியில் ஓ அவருடைய நித்திய ராஜ்யத்தில் வந்து சேர முடியும் அதுக்காக நம்ம ஆண்டவர் பிரயாசப்படுறதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது ரத்தம் சிந்தினது ஓ அவர் மரித்தது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நாம் அவரோடு கூட சேர்ந்து நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்ற ஒரே திட்டத்தினால ஆகையினால நாம் இவைகளை கடைபிடிப்போம் உண்மையாக இந்த சத்தியத்தில் நிலைத்திருப்போம் வெறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக பேசினது மாத்திரமல்ல நாம் அவரிடத்தில் ஒருவருக்கொருவர் நாம் ஒற்றுமையாக சமாதானமாக பரிசுத்தமாக வாழும்பொழுது அந்த நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் இருக்க முடியும் இதை மனதில் வைத்துக்கொள்வோம் இதை மற்றவர்களுக்கு சொல்வோம் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்திலும் பரிசுத்திலும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் பிதாவிடத்தில் கேட்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கிறார்
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபையுள்ள நல்ல தேவனே எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறதானே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடுங்க நீங்கள் இதுதான் நினைக்கிறீங்க ஆண்டவரே ஒற்றுமை ஒருமனப்பாடோடு கூட வாழ வேண்டும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அன்போடு கூட வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரே ஜெபித்து நீர் எப்படி பிதாவிடத்தில் ஜெபித்தரோ அதே விதமாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்க கிருபை தாரோம் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீங்களே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க சிலுவை எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே நீர் ஜெபித்துதான ஜெபம் ஆண்டவரே இந்த மக்கள் மீது உம்முடைய சீஷர்கள் மீது வைத்ததான அன்பு நீர் அவர்கள் மீது காட்டின பாசம் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம்ப்பா நீங்கள் அதே விதமாக எங்களை நேசிக்கிறீங்க நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாத படிக்கு உம்முடைய ஜெபத்தில் நாங்கள் எந்த நாளில் நிலைத்திருக்க சுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் கெஞ்சுகிறோம் இந்த நாளில் எங்க வந்ததான யாவரும் கருத்தில் கடுக்கிறோம் ஆண்டவர் பாடுகளை நினைக்கிறோம் நீர் எங்களுக்கு செய்த தியாகத்தை நினைக்கிறோம் நீர் காரணத்துக்கான அன்பை நினைக்கிறோம் நீர் எங்களை மன்னித்ததை நினைக்கிறோம் ஆண்டவரை இவைகளெல்லாம் நினைத்து நாங்கள் நெருங்கி ஓ ஜபித்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜப்ப வாழ்க்கையாக மாறும்படியாக எந்த வேடத்திலும் இடைவிடாமல் நம்ம ஜபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக இந்த உலகத்தை பிசாசை எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவரே இந்த ஜப ஜீவித்துல நாங்கள் நிலைத்திருக்க நீர் எப்பொழுதும் ஜபித்தது போல நாங்களும் ஜபிக்க உம்முடைய கிருபை எங்களை காத்துக் கொள்ளட்டும் இந்த நாளுக்குரியதான ஆசீர்வாதங்கள் இந்த நாளுக்குரியதான எல்லா நன்மைகளையும் நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் உலகம் ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் யுத்தத்தின் செய்திகள் நீ கடைசி நாட்களிலே இவைகள் நடக்கும் என்று சொன்னீங்க இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக உம்மை நோக்கி பார்க்கட்டும் தேசம் தேசங்களாக உம்மை நோக்கி பார்க்கட்டும் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே அது யார் கையில் இருக்குதுப்பா உங்கள் கையில் இருக்குது அழிவு வேண்டாம் பிரச்சனைகள் வேண்டாம் ஆண்டவரே யுத்தங்கள் வேண்டாம் உம்முடைய சமாதானம் வேண்டுமே நாங்கள் ஒருமனை பாடோடு வாழ்வதற்கு நீங்கள் வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கணுமே அந்த ஜெபத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவரே எல்லாருடைய கரத்தில் கொடுக்குறோம் இந்த நாளின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் தொடர்ந்து வழி நடத்துங்க துதிகன மகிமை மகேன் எடுக்கிறோம் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்.